ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் அபியனாரா இன்றைக்கி முழுக்க முழுக்க ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கான ஒரு லட்டு பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் ரொம்பவே சிம்பிள் ரொம்பவே ஈஸி கூட நான் பெருச்சம்பழம் அதில் உள்ள விதை நேக்கிட்டு நல்லா அழுத்தி ஒரு கப்புக்கு மேலே வச்சுருக்கேன் இப்போது முக்கால் கப் நட்ஸ் எடுத்திருக்கேன் கசகசா எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் நான் ஒரு பவுலுக்கு மேலே பெருச்சம்பழம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இதில் இன்னும் நீங்கள் வெள்ளரி வது வெள்ளை எள் அதுவும் இல்லாமல் அத்திப்பழம் உங்ககிட்ட கிட்டே என்னெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம் என்கிட்ட இருந்த வரையும் நீங்கள் நான் எடுத்திருக்கேன் இல்லை எதுவும் இல்லைன்னா கூட நீங்கள் வேர்க்கடலை பாதாம் புட்டுக்கடலை இதெல்லாம் கூட நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்பவே ஹெல்த்தி தான் நாங்கள் இப்போது கடாயில் வெறும் கடாயில் கசகசா சேர்த்துக்கோங்க கசகசா வந்து நம்ம அதிகமாக மசாலா ஐட்டத்துக்கு மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில் நிறைய நமக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது காப்பர் இருக்குது அயன் இருக்குது கேல்சியம் அவ்வளோ இருக்குது இந்த கசகசாவில் நம்ம அதிகமாக நம்ம குழந்தைங்களுக்கு இதுக்கு போய் சேருறதே கிடையாது இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கு நேரடியாக போய் சேரும் இது பாலோடு ஊற வச்சு அரைச்சி நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணலாம் ஆளுவெராஜெல்லோட நீங்கள் அரைச்சி தலையில் அப்ளை பண்ணலாம் இதை உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அந்த பாருங்கள் நல்லா பொறிஞ்சி வரும் இது மாதிரி கறிவிடாமல் நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி ஆட் பண்ணும்போது குழந்தைங்களோட ஞா சக்தி அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப உதம் போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது இது மாதிரி ப்ளேட்டில் கொட்டி நீங்கள் ஆற வச்சுக்கோங்க இப்போது அதே கடையில் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு நம்ம பொடி பொடியை கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து உங்கள் விருப்பம் போல் கம்மியாகவும் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க கருகிடாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு எல்லா ட்ரை ஃப்ரூட்டையும் இதோட சேர்த்துக்கோங்க வால்நட் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே சிரமமான விஷயமா இருக்கும் ஏன்னா அதில் ஒரு எண்ணெய் தன்மை மாதிரி இருக்கும் அது ஒரு கசப்பு வரும் அது மற்ற நட்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு வால்நட் வந்து குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதை வந்து இது மாதிரி நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுக்கும் இப்படி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க நல்லா எல்லாம் செவந்து நெய்யில் வந்த உடனே நம்ம இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி இருக்க நெய்யில் நம்ம இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரிஞ்சம்படுத்த அதனோட சேர்த்துக்கோங்க அது வந்து ஸ்டார்டிங்கில் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அதனால நெய்யில் ஹீட்டில் நல்லா வதக்கும்போது அவ்வளோ அழகாக மெல்ட் ஆகி வரும் பாருங்கள் அப்படி எல்லாத்தையும் கலந்து விட்டுகிட்டே இருங்க ஹீட்டாக ஹீட்டாக அது தானாகவே ரொம்ப சாஃப்டாகிடும் நல்லா நெய்யில் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் கொஞ்சம் நெய் சூடாக சூடாக அது நல்லா பிரிஞ்சு அழகாக லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் பாருங்கள் இப்படி எல்லாத்தையும் நல்லா கலந்து இந்த இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை இதோட சேர்த்துக்கோங்க இந்தளவு தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே பைண்ட் ஆகிற அளவுக்கு நீங்கள் நட்ஸ் எடுக்கணும் நீங்கள் அதிகமாக நட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உதிர ஆரம்பிக்கும் அந்த பிரிச்ச மூலத்தோடு ஒரு அமௌண்ட் கம்மியாக தான் நீங்கள் நட்ஸ் எடுக்கணும் பாருங்கள் இப்போது அந்த ஹீட்டோடையே அது நீங்கள் கலந்து விடும்போது அழகாக நட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே உள் வாங்கிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் எல்லா நட்ஸும் அது கூட கலந்து விட்டுக்கோங்க எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கசகசாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதோடு சேர்த்து கலந்துக்கோங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அது மேலே முத்து ஒரு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த லட்டுக்கு இப்போது கசகசம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தளவுக்கு ஒன்றா வரணும் எல்லாம் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறணும் சூடாக இருக்கும் போது அவங்களால பிடிக்க முடியாது சுத்தமாக ஆறிடும் ஆறினப்பறம் ஒரு பேப்பரில் இது மாதிரி பட்டை தடவிக்கோங்க பட்டர் ஷீட் இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை வேறு ஏதாவது கவர் இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா அது ரோல் பண்ணுறதுக்காக அப்போ பேப்பரில் ரோல் பண்ணும்போது போது அது நல்ல ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஷேப் கொடுக்கும் அதுக்காக தான் இந்த இல்லைனா நீங்கள் நார்மலாக கையால் கூட ஷேப் நீங்கள் வர வச்சுக்கலாம் இது மாதிரி ஒரு பேப்பரில் நெய்யோ இல்லை வெண்ணையோ தடவிட்டு இது மாதிரி எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்கள் ரோல் பண்ணி ரோல் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தட் நான் செய்கிறேன் நீங்கள் இது இந்த பேப்பர் இல்லை இல்லை கவர் கூட இல்லை அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல நீங்கள் நார்மலாக நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம் இது நான் ரெண்டாக பிரிச்சுருக்கேன் ஒன்று வந்து நம்ம கேக் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி பேப்பரில் சுற்றும் போது ஒரு ஸ்கொயராகவோ இல்லை ஹார்ட் ஷேப் என்ன ஷேப் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பிடிச்சிக்கலாம் அது குழந்தைங்க சாப்பிடும்போது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இது முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக உருண்டை பிடிக்கிற மாதிரி கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போது இது மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க உடனே கட் பண்ணால் ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாகனால் பரவாயில்லைன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் மட்டும் வைச்சா போதும் இப்போது வாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நான் கீழே தான் வைக்கிறேன் டைம் இருக்கிறதுனால உங்களுக்கு குயிக்காக ஆகணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஒரு மணி நேரம் வச்சா போதும் டக்குன்னு அது ரெடியாகிடும் பாருங்கள் இப்போது நல்லா கட் பண்ணுறதுக்கு நல்லா டைட்டாக இருக்கும் அது இப்போது கத்தி வச்சு இப்போ என்னால் ஒரு கையில் கட் பண்ண முடியல உங்களுக்கு நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது அதில் உள்ள பேப்பர்லாம் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓடணுன்னா நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஒரு பர்பி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே இது குழந்தைங்க கையில் கொடுத்தா அவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு பீஸ் கொடுத்தா போதும் அவங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் அதிலிருந்து இதில் உள்ள எல்லாமே குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணக்கூடியது தான் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக எடுத்துக்கோங்க இப்போ நான் மீதி உள்ளதில் நான் லட்டு பிடிச்சிக்கிறேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் இது மாதிரி உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் பாருங்க அதுவும் ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் இது ரெண்டில் எது உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அதுபடி செஞ்சுக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் உரண்டையாக பிடிச்சிக்கோங்க பாருங்கள் ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட் பர்பி அண்ட் லட்டு டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு நல்ல தண்ணி இல்லாமல் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லை ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஒன் மந்த்து கூட யூஸ் பண்ணலாம் வீணாக போகாது உங்கள் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷோடு நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம் என்னோடய டிஷ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்